மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 10-11 இலக்கிய நேரம் இருக்கிற மாணவர்களே, உங்களை மீண்டும் ஒருமுறை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. சரி, ஏற்கனவே நாங்கள் கடந்த இதில் பார்த்து கொண்டு நாங்கள் மின்மினிகளால் ஒரு தோரணம் என்ற பாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஹைகோ கவிதைகளினுடைய தோற்றம், வளர்ச்சி, அதனுடைய அமைப்பு முறை மற்றும் அது தமிழில் செல்வாக்கு செலுத்தியிருக்கின்ற விதங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சரிதானே? அப்போ பொதுவாக இந்த ஹைகோ கவிதைகள் உங்களுக்கு தெரியும். இந்த ஹைகோ கவிதைகள் வந்து முழுக்க முழுக்க ஜப்பானிய கவிதை வடிவமாக காணப்படுகின்றது. இது ஜப்பானிய கவிதை வடிவம்தான் இந்த ஹைகோ கவிதை. ஜப்பானிலிருந்து ஜப்பானிய இலக்கியத்தில் இருந்து உலகெங்கும் பரவிய ஒரு கவிதை வடிவம் தான் இந்த ஹைகோ கவிதை வடிவம். 14-17 அளவில் தான் இந்த ஹைகோ கவிதைகள் தோற்றம் பெற்றது. பொதுவாக இந்த ஹைகோ கவிதைகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பாசோ போன்றவர்கள் வந்து முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றார்கள். அப்போ இவர்களுடைய காலத்தில் தான் இந்த ஹைகோ கவிதைகள் வந்து புகழ்பெற தொடங்கியது. இவர்களால் தான் அது முன்னுக்கு கொண்டு வரப்பட்டது. அதாவது பொதுவாக ஜென் தத்துவம் தெரியும், ஜப்பானிய தத்துவங்கள் ஒன்று இந்த ஜென் தத்துவம். இந்த ஜென் தத்துவ கோட்பாட்டை மையமாக வைத்து கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹைகோ கவிதைகள் என்று சொல்லப்படுகின்றது. என்ன ஹைகோ கவிதைகள் என்பது ஜென் தத்துவ கோட்பாட்டினுடைய இலக்கிய வழிபாடாகத்தான் அமைந்திருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹைகோ கவிதையினுடைய அமைப்பு முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹைகோ கவிதையினுடைய அமைப்பு முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து 5-7-5 என்ற அச்சரங்களை கொண்டது. அதாவது இது வந்து ஒரு 3 வரியிலே இருக்கும். முதலாவது வரியில் 5, 2வது வரியில் 7, 3வது வரியில் 5 என்று சொல்லி கொண்டதான அச்சரியங்களை கொண்டு காணப்படுவது. அச்சரங்களோட ஒரு ஒரு அந்த சொற்களுக்குரிய நிலையிலே இருக்கும். சரி, ஒரு எழுத்தும் ஒவ்வொரு அச்சரங்களாக இருக்கும். வடிவமைப்பை கொண்டதாக காணப்படுவதுதான் என்னது இந்த ஹைகோ கவிதையினுடைய அமைப்பே அதுதான். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா பழைய குளம் தவளை குதிக்கையில் தண்ணீரில் சப்தம். பழைய குளம் தவளை குதிக்கையிலே தண்ணீரில் சப்தம். என்னதான் குளமாக இருந்தாலும் அதில் தவளை குதிச்சு அனுசரி பழைய குளமாக புது குளமாக தண்ணீரில் வர சத்தம் உண்டு வறுமையினர் நீர் பார்க்குறது. அப்போ பழைய இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வரி இருக்கின்றது. தவளை குதிக்கையில் என்பதில் 7 அச்சரங்களும், தண்ணீரில் சப்தம் என்பதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 அச்சரங்களும் காணப்படும். அப்போ இப்படியாக கொண்டு அமைந்தது தான் இந்த ஹைகோ கவிதைகள். அப்போ இப்படி 17 அசைவுகளிலுமே நம்ம முதல் 12 அசைவுகளும் முதல் 2 வரிகளில் அமையும். எனவே 2வது வரியில் ஒரு வெட்டு, ஒரு தயக்கம், ஒரு வித முடிவு இருக்க வேண்டும். அதன் பின் இன்னொரு வெட்டு 3வது வரியில் இருக்க வேண்டும். இதில் தான் கருத்து திருப்பம், ஆச்சரியம், அதிர்வு என ஒரு இழுவிசை நிகழும். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹைகோ கவிதையினுடைய வடிவங்கள்லேயே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதான் இந்த ஹைகோ கவிதையினுடைய மிக முக்கியமான, அதாவது 17 அச்சரங்கள் கொண்டது. இந்த முதலாவது 5-7-5 என்றைக்கே 17 அச்சரங்கள் கொண்ட பண்ணு. அதில் முதல் 12 அச்சரங்களும் முதல் 2 வரியில் அமைந்திருக்கு. அடுத்த அச்சரங்கள் தான் 5 அச்சரங்கள் தான் இங்கே கடைசி வரியில் இருக்கும். அந்த 2வது வரி என வரிகள் அமைவினா 2வது வரியில் ஒரு வெட்டு, ஒரு தயக்கம், ஒரு வித முடிவு இருக்க வேண்டும். அதன்பின் இன்னொரு வெட்டு 3வது வரியில் இருக்க வேண்டும். இதில் தான் கருத்தின் திருப்பம், ஆச்சரியம், அதிர்வு, ஒரு இழுவிசை எல்லாமே நிகழும். என்ன பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த 3வது வரி தான் மிக முக்கியமானது. ஏனென்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகோ கவிதையினுடைய மிக முக்கியமான நிகழ்வு இந்த 3வது வரி தான். இது திருப்பம், ஆச்சரியம், அதிர்வு, ஒரு இழுவிசை நிகழ். இங்கே ஒரு அந்த 3வது வரியை பார்த்துட்டே தெரியும் என்ன சொல்லப்படுகிறது. வந்த வரிகளுக்கு அமைவாக இந்த இரு அந்த 3வது வரியில் நாங்கள் திருப்பத்தை சொல்லிடுவோம், ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவோம், ஒரு அதிர்வை ஏற்படுத்துவோம். வாசகனுக்கு அந்த ஒரு இழுவிசை ஒன்றே கொடுப்போம். ஒரு இழு நிகழ்வு விசை நிகழும், ஒரு இழுவிசை ஒன்று அங்கே நிகழும். இந்த கவிதையின் பால், இந்த கருத்தின் பால் வாசகனை கவிஞர் நிற்பதாக அமைந்திருக்கின்றது. எனவே ஹைகோயினுடைய 2 பகுதிகள் அல்லது படிமங்கள் உள்ளன. மேலோட்டமாக இவை 2க்கும் தொடர்பு இல்லை போல் தோன்றினாலும் ஆழமாக பார்த்தால் 2க்கும் இடையே ஒரு அந்தரங்க உறவு இருக்கும். அதுதான் ஹைகோவின் காந்த ஈர்ப்பு.
பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பகுதிகள் இருக்குமே, ரெண்டு பகுதிகள் இருக்குது. ரெண்டு பகுதியில் ஒன்று பார்த்தா மேலோட்டமாக தண்ணி இருக்கும். இந்த பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் அங்கே ஒரு மேலோட்டத்தன்மை தொண்டு காணப்படும். ஆனாலும் அதில் ஒரு தயக்கம் ஒன்று காணப்படும். அது மேலோட்டமாக எப்படி என்னென்று இருக்கும். ஆனால் அடுத்த வரிகளை பார்க்க வைக்கத்தான் சென்றால் அந்த இரண்டு வரிகளினுடைய நோக்கங்களை நாங்கள் உற்று ஆழமாக பார்க்கின்ற போதுதான் அவை இரண்டுக்கும் இடையில் ஒரு அந்தரங்க உறவு இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். என்பது இரண்டுக்கும் இடையில் ஒரு அந்தரங்க உறவு ஒன்று இருக்கும். அந்த அந்தரங்க உறவு தான் என்ன செய்யும் சொன்னால் அந்த கவிதையினுடைய என்னது ஹைக்கு கவிதையினுடைய கார்ந்த ஈர்ப்பாகவும் என்ன எங்களை பிரமிப்பை ஏற்படுத்துகின்ற பரவசத்தை கொண்டமைந்ததாகவும் காணப்படும். பிரமிப்பை ஏற்படுத்த பரவசத்தை உண்டு பண்ணதாக காந்த ஈர்ப்புடன் ஒரு பிரம என்ன ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி பரவசத்தை ஊட்டும் தன்மை வாய்ந்தவையாக காணப்படுவது இந்த ஹைக்கு கவிதைகளாக இருக்கும். சரியா, இந்த ஹைக்கு கவிதைகளில் இந்த இரண்டு பரிமாணங்களும் பார்க்க மேலோட்டமாக பார்த்தோம்னு சொன்னால் உண்மையிலே அது ஒரு ஆழம் குறைந்ததாகத்தான் காணப்படும். என்ன மேலோட்டமாக வாசிக்க இதுதானா என்று தோணும். ஆனால் அதை சற்று ஆழமாக பார்க்கின்ற போதுதான் இவ்வளவுக்குள் இவ்வளவு ஆழ்பொருள் இருக்கின்றதா என்பதையும் அதுக்குள் இவ்வளவு பொருள் பொதிந்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் காணக்கூடியா இருக்கின்றது. ஒரு ஹைக்குவை படிக்கும் போது எங்களுக்கு என்ன நிகழ்கின்றது என்று பாருங்கள். ஒரு ஹைக்கு கவிதையை நாங்கள் படிக்கும் போது மூன்று வரிகளையும் ஒரே அடியாக தண்ணீரை மடக் மடக்கண்டு குடித்து முடிப்பதை போல் வாசித்து விழுங்கி விடக்கூடாது. பாருங்கள், ஒரு ஹைக்கு கவிதையை நாங்கள் படிக்கும் போது மூன்று வரிகளையும் ஒரே அடியாக தண்ணீரை மடக்கு மடக்கண்டு குடித்து முடிப்பதை போல வாசித்து விழுங்கி விடக்கூடாது. முதல் இரண்டு வரிகளில் என்ன முதல் படிமம் மெதுவாக வாசித்து நிறுத்த வேண்டும். மீண்டும் முதல் இரண்டு வரிகளையும் வாசித்து நிறுத்திய பின் மூன்றாவது வரியை படிக்க வேண்டும், இரண்டாம் படிமம். அப்போதுதான் ஹைக்குவின் உயிர்ப்பை உணர முடியும் என்கிறார்கள் ஹைக்கு அறிஞர்கள். அப்போ இந்த ஹைக்கு பெட்டியை என்ன அறிஞர் ஹைக்கு ஆய்வு அறிஞர் சொல்கிறாங்க. அதில் மூன்று வரியை மடுத்த வாக்கில் வாசிக்க கூடாது. கடகண்டு வாசிப்போடு ஓகே ஹைக்கு இது வச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹைக்கு என்பது முதல் இரண்டு வரிகளையும் முதல்தரம் வாசிக்க வேண்டும். திரும்பி மீண்டும் அந்த இரண்டு வரிகளையும் வாசித்து நிறுத்திப்படாத முதல் படிமம் என்று சொல்லுவோம். அடுத்தது கடைசி வரியை மூன்றாவது வரியை திரும்பி வாசிக்க வேண்டும். அப்படி வாசித்தோம் இல்லாதான் சொன்னால் அந்த ஹைக்கு கவிதையினுடைய ஈர்ப்பும் ஆழமும் எங்களுக்கு புரியும் என்பது இந்த ஹைக்கு அறிஞர்களுடைய ஆய்வாக இருக்கின்றது. இவர்களுடைய ஆய்வு முடிவாக அது இருக்கின்றது. அதில் உணர்வை உயிர்ப்பை உணர முடியும் என்கின்றவர் ஹைக்கு அறிஞர்கள். பாருங்கள், உதிர்ந்து வீழ்ந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது. ஓ வண்ணத்து பூச்சி பார்த்துட்டு போயிட்டேன். அப்போ என்னது அது என்ன உதிர்ந்து வீழ்ந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது? ஓ வண்ணத்து பூச்சி சும்மா இருக்குது என்ன? ஓ மலர் உதிர்ந்து விழுந்துட்டு என்ன கிளைக்கு திரும்புகிறது? உதிர்ந்த மலர் மீண்டு திரும்புகிறதா? என்ன திரும்பும்? ஒரு பொருத்தப்பாடு இல்லாம மதியில் இருக்குது என்ன? பாருங்க, உதிர்ந்த வீழ்ந்த மலர் என்ன உதிர்ந்த வீழ்ந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது. ஓ வண்ணத்து பூச்சி பார்த்தீங்கிறத தெரியும். இந்த பூக்கள் பூத்திருக்கும். பூத்திருக்கை பார்த்தீங்கன்னா பூ மரம் அழகாக இருக்கும் என்ன காட்சி இருக்கு. அப்படியே நிறைய பூக்கள் பூத்திருக்கும். பூத்திருக்கையை அப்படி கொத்து கொத்து கொத்தா தனி தனியாக ஒரு இடத்துல கொத்தா இருக்கும், ஒரு இடத்துல ரெண்டு முடி சேர்ந்து இருக்கும், ஒரு இடத்துல தனியே இருக்கேன். இப்படி பல்வேறுபட்ட வடிவங்கள் இந்த பூக்கள் அப்படியே நிறைந்து காட்சி இருக்கு. பார்க்க ஆசையாக இருக்கு. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பூக்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து அப்படியே கீழே விழுந்து விடும். விழுந்து அனுப்பி அந்த பூக்கள் இருக்கும். பூக்கள் இந்த கிளைகள் எப்படி இருக்கும்? வெறுமையாக இருக்கும் வெறுமையாக இருந்தால் ஒரு அழகி இல்லாமல் இருக்கும். அப்போ திரும்பி திண்டண்டா பொக்கைக்கு அங்கே அந்த கிளை பூக்கள் இந்த இடத்துல கிளைகள் இருந்தால் பார்த்து திரும்பி இந்த பூக்கள் பூத்த மாதிரி இருக்குது. அது அப்படி உதிர்ந்து வீழ்ந்த மலர்கள் மீண்டும் கிளைக்கு திரும்புகிறது. உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். அந்த பூக்கள் இருக்கின்ற போது அந்த கிளைகளில் பூக்கள் இருக்கின்ற போது பூக்கள் மலர்ந்துருக்கின்ற போது தெரியுமே என்ன பூக்களுக்குள்ளே இருக்க அமிர்தம் தேன். இந்த தேனை குடிப்பதற்காக என்னது தும்பி வண்ணத்தி பூச்சி போன்ற பூச்சி இனங்கள் அங்கே தேடி வரும். அப்போ இந்த கிளைகளில் இருந்த தேனை எடுத்து கொண்டு போய் அதை சேர்க்கும். அப்போ அந்த கிளைகள் அப்படி இருக்கும்னா தேனுடைய தன்மை அந்த கிளைகளில் இருக்கும். அந்த பூக்கள் இருக்கிறபடியாக அது வாசம் இருக்கும். இந்த பூ உதிர்ந்து விழுந்தாலும் அந்த நறுமணம் இருக்கும்.
அந்த நறுமணத்தை நாடி என்ன செய்யும் சொன்னால் இந்த வண்ணத்தை பூச்சி தும்பியல் போன்ற அந்த பூக்கள் இருந்த இடத்துல வந்து அப்படியே நிற்கும். நிற்க பார்த்தீங்கன்னா கிளை பூக்கள் இருக்க அந்த கிளை எப்படி அழகாக இருந்ததோ இப்பொழுது இந்த வண்ணத்து பூச்சியில் வந்து இடைக்கில் நிக்க போக்குன்னு சொன்னால் அங்கே ஒரு அழகு ஒன்று தெரியும். அதான் பார்க்குறேன், உதிர்ந்து வீழ்ந்த மலர் மீண்டும் கிளைக்கு திரும்புகிறது. ஓ, அது வண்ணத்து பூச்சி இல்லை, கீழே விழுந்த மலர் விழுந்தது அது மீண்டும் கிளைக்கு திரும்ப போகிறது இல்லை. ஆனால் அந்த மலர் இருக்கின்ற போது அந்த கிளைகள் எப்படி அழகாக இருந்ததோ அதை அந்த மலர்கள் ஈடு செய்தது போல, என்ன இந்த உதிர்ந்த பிறகு அதை ஈடு செய்ய முடியாது என்றாலும் அதை ஓரளவு ஈடு செய்யக்கூடிய வகையில் அந்த மலர்களுக்கு ஒப்பாக என்ன செய்யுதுன்னா இந்த வண்ணத்து பூச்சிகள் என்ன செய்யறதா அதில் வந்து நின்று அந்த கிளைகளை அழகூட்டுகின்றது. அப்போ ஓர் அழகு ஒரு இடத்திலிருந்து விலகினாலும் இன்னொரு அழகு என்ன அழகு வந்து அங்கே நின்று என்ன செய்கிறதா அதை அழகூட்டுகின்றதாம், அதனுடைய இடைவெளியை நிரப்புகின்றதா. எப்படி அழகாக செஞ்சிருக்கேன், அப்போ பூக்கள் உதிர்ந்தாலும் வண்ணத்து பூச்சிகள் அங்கே வந்து நின்று அந்த அழகை ஈடு செய்கின்றது, என்ன ஈடு செய்கின்றது. இன்னொன்று வகையில் சொல்ல, இந்த பூக்கள் எல்லாம் என்ன செய்யும் சொன்னால் உதிர்ந்து கீழே விழுந்துடும், விழுந்து என்ன செய்யும் சொன்னால் மண்ணோடு மண்ணாக போய் அவை உக்கி அப்படியே மக்கி போயிடும். மக்கி போய் என்ன செய்யும் சொன்னால் அந்த மரத்தினுடைய வேர்களால் அந்த அது உரமாக உறிஞ்சப்பட்டு என்ன பசலையாக அவை உறிஞ்சப்பட்டு சக்தியாக உறிஞ்சி அவை மீண்டும் அதை என்ன செய்யும் சொன்னால் கிளைக்கு அனுப்பப்படும். அங்கே அனுப்ப போகின்ற போது அதை என்ன செய்யும் அந்த கிளைகளில் இலைகள் வந்து மீண்டும் அரும்புகள் முட்டை முட்டுகளாகி அவை மலர்கின்றன. அப்போ இந்த மரத்துக்கு என்ன செய்யும் அந்த பூக்களை மீண்டும் அதற்கு உரமாகி மீண்டும் அது என்ன பசலையாக மாறி மீண்டும் அவை அங்கே என்ன செய்கின்றது ஏதோ ஒரு வடிவத்தில் மீண்டும் அவை கிளைக்கு திரும்புகின்றன என்கின்றன. அதான் என்ன அப்படியும் சொல்லலாம், வீழ்ந்த மலர் வீழ்ந்திருந்த மலர் மீண்டும் கிளைக்கு திரும்புகிறது என்று சொல்லப்படுது. இங்கே அவர் வண்ணத்து பூச்சியாக சொல்லுகின்றார், என்ன இப்படியும் ஒரு பொருளை அதை எடுத்து கொள்ளலாம். ஏன்னா செரிமரத்திலிருந்து பூக்கள் மெதுமெதுவாக உதிர்ந்து கொண்டிருக்கின்றன, திடீர்ந்து ஒரு பூ தரையிலிருந்து கிளம்பி என்ன கிளையை நோக்கி பறக்கிறது, என்ன அது பூ பறக்கிறதா வியப்பு விரிகிறது ஆச்சரியம் மேலிடுகிறது. செரி பூக்கள் என்ன பூக்கள் வசந்தத்தின் சின்னம், இயற்கையின் அழகுக்குறியீடு, இந்த சின்ன அழகுக்கு உதிர்ந்து வாடி விடுகின்றன. எனினும் இயற்கை இன்னொரு அழகான வண்ணத்து பூச்சி அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்து இழப்பை ஈடு செய்து விடுகிறது. என்ன பேக்கிற சொன்ன பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், பூக்கள் விழுந்தாலும் இப்படியே இருக்குது, பூக்களை விழுந்தாலும் சரி அந்த வண்ணத்து பூச்சிகள் அந்த கீழே விழுந்திருக்க பூக்கள்லேயும் என்ன செய்யும் சொன்னால் இருந்து அமர்ந்து அது செல்லும். செண்ட மண்ணத்து பூச்சியும் சரி மீண்டும் அந்த பூக்களை தோக்கி மீறி எஞ்சிருக்க பூக்களை நோக்கி மேலே வரும், வருகின்ற போது அந்த கிளைகளை வந்து அமர்ந்திருக்கும். இருக்கின்ற போது என்ன செய்யும், உதிர்ந்த மலருக்கு பதிலாக அந்த வண்ணத்தை பூச்சி வந்து அங்கே அமர்ந்திருந்து அந்த இடத்தை ஈடு செய்கின்றது. ஏன்னா அந்த அது வறுமையான இடத்தை ஈடு செய்கின்றது. அப்போ இயற்கை அனுப்பிய ஒரு கொடைதான் இந்த என்று சொல்லப்படுகின்றது. இயற்கை அமைத்த ஒரு கொடைதான் எங்களுக்கு இந்த இப்படியான விடயங்கள். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இயற்கை ஓர் அழகு வீழ்கின்ற போது அதை ஈடு செய்ய இன்னுமொரு அழகை அங்கே அனுப்புகின்ற போது ஒன்றை ஈடு செய்வதற்காக இன்னொன்று அங்கே வந்து அதை ஈடு செய்யும் என்பதுதான் இயற்கையினுடைய நியதி. அதுதான் நீ இங்கே அழகாக எடுத்து காட்டுகின்றார்கள். என்ன இப்போ வண்ணத்து பூச்சியே பூவாக தெரிந்தது, தோட்டத்திலே அல்ல பார்வைக்கும் இரண்டு மூன்றாக தெரிந்ததால் தானே இதற்குள் பார்வை மயக்கம் மாயம் போலி சட்டென்று மறுநின்மதி எல்லாம் இருக்கின்றன. அழகானவை அழிந்துவிடும் ஆனால் அழகு அழியாது என்ற தத்துவத்தை இதில் பொதிந்தது அல்லவா. இப்போ என்ன சொல்கின்றது, அழகானவையெல்லாம் அழிந்துவிடும் ஆனால் அழகு ஒரு காலமும் அழிந்து விடாது. ஏன் அதான் சொல்லப்படுன, பூக்களால் கிடைக்கின்ற அழகு அது தனி, அது அதால் மட்டும்தான் ஈடு செய்ய முடியும். ஆனால் அதை ஓரளவு ஈடு செய்யக்கூடிய அளவில் இன்னொரு அழகு அங்கே வருகின்றது. கிட்டத்தட்ட வண்ணத்து பூச்சி என்ன பூக்கள் மாதிரி பல வண்ணங்களில் காணப்படுகின்றபடியால் அவையும் இந்த அழகை ஈடு செய்கின்றன பாருங்கள். அப்போ இதில் அதான் அந்த என்ன அழகானவை அழிந்து விடுமான அழகு அழியாது என்ற தத்துவத்தை சொல்லுங்கள். உதிர்ந்து வீழ்ந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது, உதிர்ந்து வீழ்ந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது ஓ வண்ணத்து பூச்சி, கடைசி வரை மின் தாக்கமாய் அமைந்து விடுகிறது. பாருங்கள் கடைசி வரை எப்படி எல்லாம் பார்த்துக்கொண்டிருக்கோ, ஓ வண்ணத்து பூச்சி மின்னல் சட்டன் அடித்த மாதிரி
என்ன மின்னல் தாக்குற மாதிரி மின்னல் அடித்த மாதிரி சட்டன்றது அப்படியே அடிக்குது. ஓகே என்ன எதிர்பார்க்க மின்னல் கிளைக்கு திரும்புகின்றது என்று வைக்க, ஓ வண்ணத்து பூச்சர் செல்லுகின்ற போது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கின்றது. ஆழ்ந்து சிந்தித்தால் உதிர்ந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது என்பது கூட நியாயமானதுதான். பூ உதிர்ந்து சருகாகி உக்கி மண்ணோடு கலந்து உரமாகி வேருக்கு உணவாகி மீண்டும் பூவாக அவதாரம் எடுக்கிறது அல்லவா? எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்வது கவிதையின் வேலை இல்லை. அதில் பொதிந்துள்ள எல்லாவற்றையும் தேடிக்கொள்வது வாசகனின் வேலை. ஹைகோவில் வாசகனும் கூட்டு படிப்பாளிதான். என்ன ஹை கவிதையினுடைய வேலை என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லி கொண்டிருப்பதா? என்ன இல்லை, ஒரு காலம் அப்படி இலக்கிய படைப்பு எல்லாவற்றையும் ஒரு என்ன வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதை சில விடயங்களை வாசிப்பவன் வாசகன் புரிந்து கொள்ள வேண்டும். ஹைக்கும் அதைத்தான் கிடைக்கின்றது. என்னது சொல்ல வந்த கருத்தை முழுமையாக சொல்லாமல் சொல்ல வந்த கருத்தை முழுமையாக சொல்லாமல் அவை என்ன செய்கின்றன என்று பார்த்தோம்னு சொன்னால் கவிஞனையும் அதனுடைய கூட்டு படைப்பாளியாக சரி வாசகனையும் அதனுடைய கூட்டு படைப்பாளியாக ஆக்கிக்கொண்டு நீயும் அதனை உணர்ந்து கொள் என்று சொல்கின்றது. ஆகவே ஹைக்கு கவிதையினுடைய படைப்பாளி கவிஞனாக இருந்தாலும் அதனுடைய ஆழ்பொருளை உணர்ந்து கொள்வது வாசகனினுடைய கடமை, வாசிப்பாளனினுடைய கடமை. ஆகவே ஹைக்குவினுடைய படைப்பினுடைய பங்காளியாக வாசகனும் காணப்படுகிறார். அதுதான் இந்த ஹைக்கு கவிதைக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது படித்த கவிஞன் ஆனால் வாசகன் தான் அதனுடைய மற்றொரு படைப்பாளியாக இருக்கின்றானே. கவிஞன் என்னத்துக்காக படைத்தார் என்பதை அப்படி அதை ஒளி உலகத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்பவன் வாசகன். ஆகவே வாசகனும் ஹைக்கு கவிதையுடைய கூட்டு படைப்பாளிகள். இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இப்போதெல்லாம் மூன்று வரிகளை எழுதிவிட்டு ஹைக்கு என்று கூறுகிறார்கள். இவை வேண்டுமென்றால் மணிக்கவிதைகளாகவோ குட்டி கவிதைகளாகவோ இருந்து விட்டு போகலாம். இவை ஹைக்கு அல்ல. இனி சில ஹைக்குகளை அவதானிப்போம். இப்ப சொல்லுவோம் ஹைக்கு மூன்று வயதில் எழுதணும்னு சொன்னா ஹைக்குன்னு சொல்லுவோம். உண்மையிலே அது ஹைக்கு அல்ல. அது என்னது குட்டி கவிதை அல்லது மணிக்கவிதை என்று சொல்லலாமே ஒளிய ஒரு காலம் ஹைக்கு கவிதை என்று சொல்ல முடியாது. பாருங்க என்னண்டு சில ஹைக்கு கவிதை இன்னைக்கு தரப்பட்டிருக்குது. பாருங்க அவதானிச்சு பாருங்க. தீ வெயிலில் சிட்டு சீதல காற்றுடன் கடநிழல். ஓ அது ஒரு கழுகு. பாருங்கள் என்னது தீ வெயிலில் சிட்டு தீ வெயில் அதாவது கொழுந்து விட்டு எரிகின்ற வெயில் சூழல் என்ன ஒரு சிட்டுக்குறி அப்படியே பறந்து போகின்றது. திடீரெண்டா போல அந்த வெப்ப காற்றுக்குள்ள என்ன வெப்பமாக இருக்குது. ஆனால் திடீரெண்டா போல அதை ஒரு நிழல் என்று மறைக்க அங்கே ஒரு குளிர் காற்று திடீரென்ற போல சீதள காற்றுடன் கன நிழல் கனமான ஒரு நிழல் என்று வருகின்றது. ஓ அது ஒரு கழுகு. பாருங்கள் அந்த சிட்டுக்குருவி பறகுன்றது அப்படி நினைச்சிருந்தால் வெயில் வெயில் குடும்பத்திலே மீறி பறந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. போல அதுக்கு ஒரு நிழல் ஒன்று பரவி அந்த வெப்பத்தை தணித்து ஒரு குளிர்ச்சி ஒன்று ஏற்படுகின்றது. அது சந்தோஷமாக திரும்பி பார்க்கலாக அது எண்ணிக்கொண்டு திரும்பி பார்க்கின்ற போதுதான் தெரிகின்றது. அந்த பார்க்கின்ற போது தெரியாது ஓஹோ அது எனக்கு ஏற்பட்ட சீதள குளிர்காற்று நிழல் இல்லை கன நிழல். கணம் என்றால் அது எனக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிழல். ஓ அது வேறொன்றுமில்லை அது ஒரு கழுகு. இந்த கழுகு தெரியும் பறவைகளை வேட்டியாடி பறவை இப்போ அது என்னத்துக்காக நிழலை கொடுக்கின்றதுனா தான் அதை வேட்டி ஆடுவதற்காகத்தான் அது வந்தது. இப்படி வருகின்ற போது தான் அந்த நிழல் அங்கே பரவுகின்றது. என்ன பாருங்கள் ஒரு அற்ப சந்தோஷத்துக்கு கொடுத்து அதை முழுமையாக வேட்டி ஆட துணிகின்றது இந்த கழுகு. பாருங்கள் இந்த ஹைக்குவை படிக்கும்போது மனதில் தோன்றும் காட்சி இதை இருக்கிறது. அது தோற்றுவிக்கும் உணர்வுகளவை அது ஏற்படுத்தும் அனுபவம் கொஞ்சம் அது சிந்தித்து பாருங்கள். மேலோட்டமாக பார்க்கும்போதே மூன்று வரிகளும் ஒரு காட்சியே காட்டெடுத்து காட்டுகின்றன அவ்வளவுதான் என்று தோன்றலாம். ஆனால் சற்றே ஆழமாக வரிக்குள் உள்நுழைந்து பார்க்கும்போது தான் பரிணாமங்கள் விரிவடைந்து உணரலாம். தீ வெயிலில் சுற்று நெருப்பாக கொதிக்கும் கோடை வெயிலில் வெயிலை ஞாபகத்தில் தருகிறது. அவ்வெயிலில் துடித்துடித்துக்கு சிறிய குறியை மீது பரிவு சுரக்கிறது.
அத்துடன் கேள்விகளும் வருகின்றன. அது ஏன் வெயிலில் தடுக்கிறது? அது தனிமைக்கு காரணம் என்ன? ஜார்தான் அதனை வெயிலில் தடுன தனித்தலையை விட்டது. அது பசி தீர்க்கவும் உயிர் காக்கவும் என்னத்தான் செய்யும் என தொடர் கேள்விகள் எழுகின்றன. அதனை வெளியில் இருந்து காக்க வேண்டும் என்ற நேயம் பிறக்கிறது. இறக்க உணவு கசிகிறது. நாமும் வெயிலிலோ நெருப்பிலோ அல்லல் பட்ட அனுபவம் ஞாபகத்திற்கு மீள மீள விரிகிறது. ஒரு சின்ன ஒரு வரி அவ்வளோ கேள்விகள் இப்படித்தான். இது இந்த ஹைக்குடைய விளக்கமே அதுதான். ஒரு வரியாக இருந்தால் அஞ்சு அச்சரங்களை கொண்ட ஒரு வரியாக இருந்தாலும் அதில் இவ்வளோ கேள்விகள் இருந்து தீ வெயிலில் சிட்டு என்ன தீ வெயிலில் சிட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐந்து அச்சரங்களுக்குள்ள இவ்வளவு கேள்விகள் இவ்வளவு எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன என்றால் பாருங்கள். ஒரு ஹைக்கு கவிதையினுடைய ஆழம் அங்கு இருக்கின்றது என்று. எனினும் இரண்டாவது வரியை சீதளக்காற்றுடன் கண்ணில் என வாசிக்கும் போது வெயிலுக்கு எதிரான நிழலை காண முடிகிறது. ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல், ஒரு அன்பு, குளிர்ச்சியான காற்றுத்தளவு இதாக ஏற்படுகின்றது. அதனுடைய கேள்விகளுக்கு எழுகின்றன. நிழல் தருவது எது? ஏன், எப்படி? அதே கணம் அந்த நிழல் கண்ணில் என உணரும் போது ஏற்பட்ட அத்தனை மகிழ்ச்சிகளுக்கும் ஒடுங்கி விடுகின்றன. தப்பன்று வடித்த வலனாக மனம் சுருங்கி போகின்றது. அது நிழல் மீது கோபம் ஏற்படுகிறது, ஒருவித பயம் பெற்றுகிறது. அந்த நிழல் கொஞ்ச நேரத்தில் அழிந்து விடுவதற்கான காரணம் எதுவாக இருக்கும் பாருங்க. கடன மகிழ்ச்சி அப்போ வருது. ஏன், எங்கேருந்து வந்தது, என்னத்துக்காக வந்தது? சாதாரண நிலையில் கன நிழல் இருக்கின்ற போது எல்லாமே என் முதற்பட்ட எல்லாமே அடிந்து நொறுங்கி போகின்றன. ஏ என்றால் அது என்னத்துக்காக அந்த நிழலை தருகின்றது? அது எப்படி, எது எனக்கு எங்கே வந்தது, என்ன காரணம், அது ஒன்றா உட்பட்டு என்ன ஆபத்துக்கள் ஏற்படுகின்றது என்பதை எல்லாம் படித்தேன். அப்படியே யோசிக்கின்ற போது ஒரு பெரும் மாயை ஒன்று எங்களுக்குள் ஏற்படுத்தியிருந்தது. இப்போ கொஞ்சம் நேரத்தில் அழந்து விடுவதற்கான காரணங்கள் எல்லாமே அற்று போய்விடுகின்றன. அப்போ அது வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த பரவ ஓ மூன்றாவது ஓ உடை கிடைக்கிறதோ அது ஒரு கழுகு பாருங்கள். அப்போ ஏன் அந்த நிழல் வந்தது, என்னத்துக்காக, இதை நோக்கம் என்ன, ஏன் இதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சி எல்லாம் பார்த்துக்கின்ற போது இப்படியெல்லாம் ஏற்படுத்தியது. அது கண்ண நிழல் என்ற போது தான் ஓ கொண்ட ஒரு மன மனசு என்றால் பயம் இல்லாமல் பண்ணிடா. அது இயற்கை அல்ல, சாதாரணமாக எங்களுக்கு என்ன தோன்றிய ஒரு பெரும் ஆபத்து. அது சில பண்ண விஷயம் இது எந்த நேரத்திலையும் எங்கேயும் எப்பொழுதும் எந்த வடிவங்களையும் என்ன ஏற்படலாம் என்றால் ஆபத்துக்கள் சூழலாம். அதில் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இதன் மூலமாக எடுத்து காட்டுகின்றார்கள். எடுத்து காட்டுகின்றார்கள் இதன் மூலமாக தான் இங்கே எடுத்து காட்டுகின்றார்கள். ஓ அது ஒரு கழுகு, நிழலை தந்தது கழுகு. இனி கழுகை பற்றி எண்ணங்கள் விரிய தொடங்குகின்றன. உங்களுக்கு தெரியும் என்ன அது ஒரு குறியும் இந்த கருணை கொண்டார் நிழலை தந்தது இல்லை. அப்போ கன பொழுதில் என்ன செய்யப்போகுது? அந்த குருவியை அது வீட்டியாட போகின்றது. அந்த குருவியை அது வேட்டையாடுவதற்காக தான் அந்த கழுகு அந்த சீதளக்காற்றுடக்கூடிய கன நிழலை எமக்கு அந்த குறைவி குருவிக்கு தந்தது. என்ன ஏன் அது குருவி மீது கொண்ட பறிவு அல்ல, குருவி மீது உள்ள வெஞ்சினம். அந்த குருவி மீது பறிவு ஏற்பட்டிருந்ததற்கான என்ன அது அப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய தன்மை இல்லை. அந்த வகை அதை பிடித்து அச்சம் பிடித்துக்கொண்டு இத்தனை உணர்வுகளையும் தோற்றுவிக்கிறது இந்த ஹைக்கு கவிதை. பாருங்க மூன்றே வரி, 12 அச்சர், 17 அச்சரங்கள் கொண்ட அந்த ஹைக்கு கவிதையுடைய இவ்வளவு ஆள் பொருள். பாருங்க ஒரு வரிக்கு ஒவ்வொரு கேள்விகளாக நாங்கள் கேட்க வேண்டிய ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்கின்றோம். எத்தனையோ கேள்விகள் கேட்கின்றோம். அப்போ விளங்கி இருக்கும் இப்போ உங்களுக்கு ஆழ்மமான தாற்பயம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை இப்போ உங்களுக்கு தெரியும். அது மட்டுமின்றி இந்த ஹைக்கு ஹைக்கு படிமமும் அர்த்த புஷ்டியும் மிக்கது. சிட்டுக்குருவி, கனநலன், கழுகு என்பவற்றை குறியீடாக அடையாளம் காண முடிகிறது. கழுகு அதிகாரத்தினதும் அடக்குமுறையினும் குறியீடாகும்.
மூன்றாம் உலக நாடுகள் தான் இங்கு குருவியாக கோட்டம் காட்டணும் சொல்றாங்க. இதுலேயும் ஒரு அரசு அப்படி கழுது கடனிலன் குருவி இந்த குருவி என்பதுல மூன்றாம் உலக நாடு கழுகு வெள்ளரசு செல்வ செல்வம் திகழ்ந்த அவன் என்ன செய்கின்றன இந்த மூன்றாம் உலக நாடுகளை கண்ண நிழல் நிழல் தருகின்றது. நிழல் உங்களுக்கு தெரியும் என்னது ஆறுதல் தருகின்றது. அதே மாதிரி தான் இவையும் இந்த மூன்றாம் உலக நாடுகளுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை எல்லாம் வழங்குகிறோம் என்று சொல்லி என்ன செய்கின்ற அவற்றையெல்லாம் வழங்கி இந்த மூன்றாம் உலக நாடுகள் அப்படியே தங்களுக்குள் அமிழ்த்தி கொள்கின்றன. இந்த மூன்றாம் உலக நாடுகளும் என்ன செய்கின்றன அவற்றுடைய தாற்பயம் புரிந்து கொள்ளாமல் நாங்களும் அவற்றுக்குள் எங்களை அறியாமலே கொண்டே எங்களை அடமானம் வைத்துக் கொள்கின்றோம். உலகங்களால் அவர்களுக்கு காட்டுகின்றது இப்படி எல்லாம் இந்த அர்த்த புஷ்டியாக இருக்கின்றது என்பதை தான் எடுத்து காட்டுகின்றது. அதான் இந்த வழியாக சொல்லுங்கள். அப்படி என்ற கண்ணில் என்பது தந்திரோ வாயத்தின் ஏமாற்றுத்தரத்தின் குறியீடாகும். அப்போ கழுகு அதிகாரத்தின் குறியீடாக இருக்க இந்த கண்ணன் நில தந்திரோபாயத்தினுடைய குறியீடாக இருக்கின்றது. குருவி அதான் இந்த மூன்றாம் உலக நாடுகள் மேலத்திய ஆதிக்க சக்திகள் ஏழை நாடுகளுக்கு உதவி அன்பளிப்பு கடன் என்ற பெயர்களை வழங்கும் பிச்சைகளை இது சுட்டுகிறது. அதன் பின்னால் இருக்கும் ஆபத்தை அச்சுறுத்துகிறது. இந்த அரசியல் அர்த்தப்பாட்டை ஹைக்கு வெளிப்படுத்துவது வியப்புக்குரியது. பாருங்கள் இதை நான் சொல்ல முடியுது. ஒரு சாதாரணமாக இந்த ஹைக்கு கவிதைகள் எப்படியாக இருக்கின்றன என்பதைத்தான் இங்கே எடுத்து காட்டுகின்றோம். இந்த படி இதாகியவை எல்லாம் இங்கே அமைந்திருக்கின்றது என்பதைத்தான் எடுத்து காட்டுகின்றோம். அப்போ ஒரு அர்த்தப்பாட்டுடன் கூடியதான நயப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த கவிதைகள் அமைந்திருக்கின்றன. அதான் இந்த ஹைக்கு கவிதைகளுடைய சிறப்பு அம்சங்கள். பதினெண்டு கயிறுகளை மேய விட்டு கொளுத்தன மாடுகள். ஓ பூசணி மாடுகள் தானே மேய்ந்து கொடுக்க வேண்டும். இங்கு கயிறுகளால் மேய்ந்து மாடுகள் கொடுத்தது முரண் அனுபவித்தது என்றால் கயிறுகள் ஒடுக்கப்பட்டோர் அல்லது தொழிலாளர்கள் அல்லது கீழ்த்தட்டு மக்களாக இவர்கள் சுரண்டலுக்கு உட்படுவார்கள். மாடுகள் என்ற புரியுது ஒடுக்குவோர் அதிகார வர்க்கத்தினர் முதலாளிகள் உயர் வர்க்கத்தினர் ஆகியோரை குறித்து நிற்கின்றனர். இந்த வர்க்க பேதமை அரசியலை ஹைக்கு உட்பதிந்து வைத்துள்ளது. அப்பா என்ன கயிறுகளை மேய விட்டு என்ன கயிறுகளை மேய விட்டு கொளுத்தன மாடுகள் பூசணி மாடுகள் சொல்லப்படுது முதலாளி வர்க்கம். கயிறுகள் என்பது என்ன செய்ததால் இந்த தொழிலாளர்கள் அவர்கள் என்ன முதலாளி வர்க்கம் இந்த தொழிலாளர்கள் எல்லாம் விட்டு இசையர்கள் தங்களுக்கான சகல விஷயத்தையும் தேடி தேடி எடுத்துக்கொண்டு அவர்கள் இருந்த இடத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முதலைகளாக மாறுகின்றனர். பூசணிக்காய் தெரியும் கொடி ஒரு கொடி அப்படியே போய் கொண்டிருக்கும். ஆனால் பூசணிக்காய் எடுத்த காய்ச்சி அப்படி இருந்தால் அதுலேயே தெரிஞ்ச அப்படியே பெருத்து வரும். அதை நசையா அது அப்படியே அந்த இடத்துலையும் இருக்கும். அதே போல தான் நம்ம ஒரு அளவுக்கு வந்து பூசணிக்காய்கள் ஒரே இடத்துல நின்று கொண்டு அவர்கள் என்ன செய்யறதுனால் இந்த அடிமை தொழிலாளர்களை இல்லை உழைப்பாளிகளை வைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களை சுரண்டி சுரண்டி இவர்கள் கொடுத்து கொண்டு போகிறார்கள். உழைப்பவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். இந்த பூசணிக்காய் போல இவ்வளோ ஆழமான அர்த்தமான கருத்துக்கள் மாடுகள் மூன்றாவது வரி நிஜம் வெளிப்படுகிறது. பூசணிக்காய் அப்படி கொடுத்து கொண்டே வர வர கொடிதானே பறவை படர்கின்றது. அதாவது பூசணி செழுமைக்கு கொடியும் உழைப்புத்தான் மூலம் தொழிலாளியின் வியர்வையில் தான் முதலாளி செழிப்புறுகின்றான் என்றெல்லாம் சிந்தனை சிறை வெடிக்க செய்கிறது ஹைக்கு என்ற அற்புதம். இப்படித்தான் ஹைக்கு கவிதையில் மனித வாழ்வின் பல்வேறு கோணங்களையும் இயற்கையோடு இணைத்து கோலமிட்டு காட்டுகின்றன. இருவரு காட்சிகளின் நினைவுகளின் வெளிப்படுத்தும் அனுபவத்தின் தரிசனம் தான் ஹைக்கு. கவித்துவமிக்க கவித்துவமான உள்ளடக்க செறிவு கொண்ட காட்சிகளின் நினைவு ஹைக்குவை உயர்த்து விட வருகிறது. பாருங்கள் ஹைக்கு என்பது சாதாரண முடியும் இல்லை. அது என்ன செய்கின்றதுன்னு சொன்னால் ஹைக்கு கவிதை மனித வாழ்வின் பல்வேறு கோணங்களையும் இயற்கையோடு கலந்து கோலமிட்டு காட்டுகின்றன. இருவர் காட்சிகளின் நினைவு வெளிப்படும் அனுபவத்தின் தரிசனம் தான் ஹைக்கு. கலைத்துவமிக்க கவித்துவமான உள்ளடக்கச் செறிவு கொண்ட காட்சிகளின் நினைவு ஹைக்கு.
கவித்துவமானது, கவித்துவமானது உள்ளடக்க செறிவு கொண்ட காட்சிகள் நினைவாய் காணப்படுவது தான் என்பதை கவிக்கும். இதை உணர்த்தி உயர்த்தி விட வேண்டது. ஹைக்குவின் பாடுபொருள் அல்லது உள்ளடக்கம் வீச்சு என்பது பல்வேறு நிகழ்வுகள் காட்சிகளுக்கு கூட கட்டமைக்கப்பட்டதாகும். அப்போ ஹைக்குவினுடைய உள்ளூர் சாதனமாக அல்ல பாடுபொருள், அதனுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளுடைய காட்சிகளினுடைய கட்டமைப்பாய் ஒழுங்க வைக்கப்பட்டது. கருணை உள்ளமும் ஜீவ நேயமும் மகத்தான பண்பாகும். கீழே உள்ள ஹைக்குக்களை படியுங்கள். ஜாராவது எனக்கு நீர் கொடுங்களே, என் கிணற்றை பிடித்து கொண்டது பூத்த இளங்கொடி. ஜாராவது எனக்கு நீர் கொடுங்களேன், எனது கிணற்றை பிடித்து கொண்டது பூத்த இளங்கொடி. அழுக்கு குளியல் நீரே எங்கே உன்னை ஊற்றுவது, புல்லில் பூச்சிகளின் பாடல். அழுக்கு குளியல் நீரே உன்னை எங்கே ஊற்றுவது, புல்லில் பூச்சிகளின் பாடல். குளம் முகம் பார்க்கும் நில குளிக்காமல் திரும்பினேன். என்ன குளம் முகம் பார்க்கும் நிலா குளிக்காமல் திரும்பினேன். விரியாத முட்டே உன்னில் அமர்ந்திருக்கும் பனித்துளிகள் பாவம். விரியாத முட்டே உன்னில் அமர்ந்திருக்கும் பனித்துளிகள் பாவம். வாழ்வின் வறுமையும் அதனால் துயரமும் ஏற்படும் தாக்கம் அதிகமாகின்ற இயலாமையையும் மனகுணர்ச்சியையும் கொண்டு நிரப்பிவிடும் போது ஹைக்கு ரசிப்புக்குரியதாகின்றது. இந்த அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம் அரிசி இல்லையே. எப்படி ஒரு வறுமையினுடைய வெளிப்பாடு என்றால் இந்த அரிசிக்கு நம்ம அரிசிதான் இல்லை, இந்த பூக்களையாவது அடிக்க வச்சோம் என்று சொன்னால் அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய சரிதானே. அப்போ இப்படியாக பாருங்கள் எவ்வளவு அழகாக அந்த ஹைக்கு கவிதைகள் இந்த ஒவ்வொரு பாரம்பரியத்தையும் தற்பாரியத்தையும் உங்களுக்கு அடுத்து காட்டுகின்றன. ஆகவே பிள்ளைகளே, ஹைக்கு கவிதைகள் இவ்வளவு தூரமான தாற்பயமான பல்வேறுபட்ட செழுமைகளை கொண்டு தன்னகத்தில் அமைந்திருக்கின்றது என்பதை பார்த்துருக்கீங்க. அதான் மின்மினிகளால் ஒரு தோரணம் இருந்ததில் ஹைக்கு கவிதையுடைய வரலாறுகள் பொருளமைப்பு அதனுடைய வடிவமைப்பு என்பவற்றையெல்லாம் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு வாக்குமூலங்களை சந்திக்கிறேன். வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.